ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்ச் 23, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்துட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிசியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, பிஎம் தேங்க்ஸ் பீப்புள் ஃபார் ஸ்டேயிங் இண்டோ சேஸ் பேட்டில் நாட் ஓவர். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் கொரோனா வைரஸ் அட்டாக்னால நம்ம மார்ச் 22 அன்றைக்கி நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ஜனதா கர்ஃப்யூ ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக ஈவினிங் 5 மணிக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இந்த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க மெட்டல் பிளேட்ஸ் வச்சு. ஸோ பேசிக்கலாக அப்புறம் ஒரு சில பேர் கிளாப்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, இது வந்துட்டு நம்மளுடைய ஒரு வாரில் வந்துட்டு ஒரு ஆரம்பகட்ட விக்டரி தான், இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறையா வந்துட்டு டஃப்பான மெஷர்ஸ் இது பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கிறாரு. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் ஆர்டிகல், த பெரில்ஸ் ஆஃப் ஆர்ன் ஆல் அவுட் லாக்டவுன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 இந்த நாவல் கொரோனா வைரஸ் அட்டாக்கை வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது ஷார்ட் டேர்ம்ஸில் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு மேஜராக எல்லாருமே வந்துட்டு ஹெல்த் எபிடமிக்காக தான் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் வந்துட்டு இது ஹெல்த்தில் மட்டுமே வந்துட்டு க்ரைசிஸ் ஏற்படுத்த போகிறது கிடையாது, இது நம்ம எக்கனாமிக் க்ரைசிஸும் கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஆல்ரெடி வந்துட்டு வேர்ல்டு எக்கனாமியாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ரிசெஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த கொரோனா வைரஸ் அட்டாக் வந்ததுனால இன்டர்நேஷனல் பாடிஸ்லாம் வந்துட்டு ஒரு 2% ரிடக்ஷன் இன் க்ரோத் ரேட்டு குளோபல் எக்கனாமியில் வேர்ல்டு எக்கனாமியில் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்தியா மட்டும் வந்துட்டு இதில் ஒரு ஐசோலேட்டடாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த ரிசெஷன் 2008-09 வந்துட்டு அது டோட்டலி வந்துட்டு அதுக்கு வந்தான ரீசனே வேறு. அதில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு எப்படி சேஃப்கார்டாக ஓரளவு இருக்க முடிஞ்சிச்சுன்னா, அது நம்மளுடைய ஆர்பிஐடைய பெட்டர் மானிட்டரி பாலிசினால. பட் இந்த டைம் பீரியடு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. ஏன்னா இப்போ வந்திருக்கிற க்ரைசிஸ், ஹெல்த் கிரைசிஸ், இது யூனிஃபார்மாக எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலுமே 400+ கேசஸ் ரிப்போர்ட் ஆகி போயிட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு இந்த எக்கனாமிக்கில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா எந்தெந்த மக்களை வந்துட்டு அதுவும் அடித்தட்டு மக்களான ஏழை மக்கள், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள், டெய்லி வந்துட்டு டொமஸ்டிக் ஹெல்பர்ஸு, அப்புறம் இந்த ஹோட்டல் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள தான் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சில இன்கம் சப்போர்ட்ஸை கொடுக்கணும். இது இன் அடிஷன் டு தட், நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த க்ரூஷியல் பப்ளிக் சர்வீசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஆகணும் மக்களுக்கு. ஏன்னா இவர் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு இந்த டைம் பீரியடில் வந்துட்டு இந்த பப்ளிக் சர்வீசஸை அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கீழே வாழ்வாதாரத்தில் ரொம்ப டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணுற மக்கள் தான். அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும், எதர் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸோ, கோர்ட் ஆஃபீஸோ, இல்லை ரேஷன் ஷாப்ஸோ. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இது வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக் பாடிஸும் இது வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் COVID-19 ஹெல்த் கிரைசிஸ், ஏன்னா இது வந்துட்டு ஹெல்த்தில் தான் மக்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாவடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துட்டு எக்கனாமியில் இந்தியாவில் வந்துட்டு 1-1.2% ரெடக்ஷன் இன் க்ரோத் ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு OECD போன ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக எக்கனாமி, ஹெல்த் கிரைசிஸ் எக்கனாமி எப்படி பாதிக்கப்படும் தான் நிறைய ஆர்டிக்கல் வந்துட்டுருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஈவன் இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் கூட வந்துட்டு ஹெல்த் க்ரைசிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா, க்ரோத் ரேட் ஆல்ரெடி கம்மியாகிட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் இல்லாதப்ப, அவங்களால ரெண்டாவது இந்த கோவிட் அட்டாக்கில் வந்தப்போ என்ன ஆகுதுன்னா, நிறையா அடித்தட்டு மக்களால் இந்த இம்யூனைசேஷன் ட்ரைவே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக வந்துட்டு இம்யூனைசேஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயமே இப்போ இப்போ வந்துட்டு இந்த நாவல் எபிடமிக்னால யாரும் பண்ண முடியாததுனால இன்னமுமே வந்துட்டு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்க ஏற்படுத்துறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக இதில் யார் யார் பாதிக்கப்படுவாங்கன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாருன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்ட்ரீட் வண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் சுனாமியே வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் ஏற்படும். அதனால் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கேஷ் சப்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் கொடுக்கணும். இன் அடிஷன் டு தட், கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீசஸ் பென்ஷன்ஸை வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டாக வந்துட்டு மக்களுக்கு பே பண்ணணும். அப்புறம் வந்து ரேஷன் ஷாப்ஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த அரிசி கோதுமைலாம் அதிகமாக கொடுக்கணும். அப்புறம் எசென்ஷியல் சர்வீசஸும் அதிலேயே வந்துட்டு இந்த மிச்சம் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு எசென்ஷியலாக வந்துட்டு நம்ம குக்கிங்கு தேவைப்படுறதும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பேமெண்ட் ஆஃப் என்ஆர்ஜி வேஜஸில் இருக்கக்கூடிய அரியர்ஸை வந்து மக்களுக்கு கொடுத்தா அதுவும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு செலவுக்கு ஒரு காசாக பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பேசிக்கலாக
என்னென்ன விஷயம் வந்துட்டு எசென்ஷியல் சர்வீஸ்னு இந்த ஆத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸ் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஓப்பன் அப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஹோம் ஐசோலேஷன் குவாரண்டைன் கண்டிஷனில் இருக்கிறது ரெண்டு பாசிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுக்கு சால்வ் ஆகுது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன், நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் பப்ளிக் பர்பஸ் மோட்டிவ் அப்படியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த கண்ட்ரியில் எல்லாரோட சேர்ந்து ஒன்று இறஞ்சி இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளும் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு பப்ளிக் பர்பஸ் மோட்டிவ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துட்டு உங்களுடைய எஸ்ஏ ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு அதிகமான மார்க் ஃபெச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன் அடிஷன் டு தட் இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்துட்டு என்னென்ன எசென்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு இருக்குதுன்றதை ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் அலோவ் பண்ணி ஆகணும். இன் அடிஷன் டு தட் யூனியன் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸ் தெளிவாக பப்ளிஷ் பண்ணி ஆகணும், மக்களுக்கு என்ன எசென்ஷியல் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த குரூஷியல் டைமில் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பிக்கிங் அப் த குவாண்டம் டெக்னாலஜி பேட்டன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் டெக்னாலஜின்றது வேர்ல்டில் இன்றைக்கி ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸாக இப்போ பார்க்கப்படுது. இந்த மாதிரி டாபிக் வந்து நம்மளுக்கு யூபிஎஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் சயின்ஸ் அண்ட் டெக் காலமில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்துட்டு இந்த குவாண்டம் டெக்னாலஜியை பற்றி அதோடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்தியாவில் எப்படி அதை வந்துட்டு பெரிய அளவில் நம்ம வந்துட்டு கொண்டுட்டு வரணும் வேர்ல்டு லெவலில் வந்துட்டு கம்பேர் பண்ணி இந்த ஆத்தர் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு இந்த குவாண்டம் டெக்னாலஜின்றது வந்து தியரட்டிக்கலாக சொல்கிறதோட ப்ராக்டிக்கலாக சொன்னால் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 24 hours to 36 hours நம்ம ஃபோனில் வந்து அந்த பேட்டரி நிற்கும். பட் இந்த குவாண்டம் டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தணும்னா அந்த ஃபோனில் அந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் அதோடைய சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்துட்டு குவாண்டம் டெக்னாலஜியோடைய பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ் இதோடைய அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம இந்தியாவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மிஷனே வச்சுருக்கிறோம். அதை பற்றி தான் இந்த ஆத்தர் வந்து இனிஷியலாகவே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இந்த குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த பர்டிகுலர் கான்செப்டை இந்த வருஷம் யூனியன் பட்ஜெட்லேயே நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம வந்து ஃபண்டிங்கும் அலாட் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வேர்ல்டில் நடக்கக்கூடிய குவாண்டம் ரெவல்யூஷனானது செகண்ட் ரெவல்யூஷனை நோக்கி போயிட்டுருக்குது. இன்னும் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை, செகண்ட் ஜென்ரேஷன்லையும் இன்னும் ஒரு சிலர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்தப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன பெரிய அட்வான்டேஜஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக இதாச்சுன்னா லேசர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் இந்த செமி கண்டக்டர் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் இந்த குவாண்டம் டெக்னாலஜி மூலமாக நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னு வாங்க, அதை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னென்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்குகளை வந்துட்டு ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸை ஒரு செகண்ட்ஸ்லேயே கால்குலேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு இருக்குது. இதை வந்துட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை வந்துட்டு தான் வந்துட்டு குவாண்டம் டெக்னாலஜி இன்றைக்கி வேர்ல்டில் வந்துட்டு இதில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் செகண்ட் ரெவல்யூஷனை நோக்கியும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதோடைய மிச்ச அப்ளிகேஷன்ஸையும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதில் இனிஷியேட்டிவ் எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்தியா வேர்ல்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்துட்டு கடைசி 20 வருஷமாக அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் லாஸ்ட் 5 to 6 years தான் நம்ம இது உள்ளாரையே வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து உள்ளார இறங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த குவாண்டம் டெக்னாலஜியில். என்னென்னா ஃபண்டிங் தான். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஃபண்டிங் வர்றது கண்டினியூஸாக ப்ராப்பராக அஷ்யூர்டாக வரதில்லை. அதனால் இந்த மாதிரி குரூஷியலான டெக்னாலஜிஸ் ஃபண்டிங் பேட்டர்ன் வரலன்னா ரிசர்ச் கேப்பபிலிட்டியை டோட்டலாக அஃபெக்ட் ஆகிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரைவேட் செக்டரையும் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும், அந்த ப்ரைவேட் செக்டர் ஃபண்டிங் வந்து ஃபிலான்த்ராபிக் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கூட வரலாம். ஸோ அப்படி காசு கலெக்ட் ஆனோடனே அந்த காசை வச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் வெரைட்டிஸ் ஆஃப் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம இந்த டெக்னாலஜியில் பெரிய லீப் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு இந்த நேஷனல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து இந்தியாவுடைய 9 மிஷனான அதாவது பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் கவுன்சிலில் 9 மிஷன் இருக்குது. அதில் ஒரு மிஷன் தான் இந்த குவாண்டம் டெக்னாலஜி. இந்த குவாண்டம் டெக்னாலஜியில் நம்ம 4 விஷயம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்தியாவில். குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெவலப் பண்ணுறது, குவாண்டம் மெட்டீரியல்ஸு, குவாண்டம் கம்யூனிகேஷன்ஸ், அப்புறம் குவாண்டம் சென்சார் அண்ட் மெட்ராலஜி. இந்த மெட்ராலஜிலெலாம் எப்படின்னா நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெதரை வந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் இன்னும் நிறையா
இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், சீசர் ஆஃப் அப்கான் மெத்தான் ஐசிஸ் ட்ரிகர்ஸ் கன்சர்ன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்துன்றது நியூ ப்ராடக்ட். இது வரைக்கும் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு பேர் போனதுன்னா ஓபியம் ப்ரொடக்ஷனில் தான். ஏன்னா வேர்ல்டில் வந்துட்டு ரெண்டு குரூஷியல் ரீஜன்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜிஎஸ்ல மெயின்ஸில் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் செக்யூரிட்டி இஷ்யூஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஜிஎஸ்ல பேப்பர் டூவில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கன்சர்ன்ல இந்த கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இந்தியன் ஓஷன் அண்ட் பைரசி ஆப்ரேஷன் இந்தியன் ஓஷன் டாபிக்ஸில் வரலாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம்னா வேர்ல்டில் வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஃபேமஸான ரீஜன் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் கிரசன்ட் ரீஜன்னுவாங்க, இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கல் ரீஜன்னுவாங்க. இந்த கோல்டன் கிரசன்ட் ரீஜன்னா என்னன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த மூணு கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் எப்படி இருக்கும்னா ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு கிரசன்ட் ஷேப்பில் இருக்கும் அதோடைய பவுண்டரிஸ் ஏரியாஸ். இதை தான் வந்துட்டு அதனால் இதுக்கு பேர் கோல்டன் கிரசன்ட். இது ரெண்டுமே வந்துட்டு வேர்ல்டோடைய லார்ஜஸ்ட் ஓபியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ், அங்கேருந்து தான் ஸ்மகிள் ஆகி மிச்சம் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு இருக்குது. இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கிள் ரீஜன், இது வந்துட்டு லாவோஸ், மியான்மார், தாய்லாந்து, வியட்நாம், எல்எம்டிவி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாலு ஏரியாஸை தான் வந்துட்டு கோல்டன் ட்ரையாங்கிள் ரீஜன்னுவாங்க. இது நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா வேர்ல்டுலேயே இது ரெண்டுமே வந்துட்டு எஸ்பெஷலி ஓபியம் ப்ரொடக்ஷனில் தான் ஃபேமஸாக வேர்ல்டுக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் ஓவர் நடந்திருக்குன்னா ஸ்ரீலங்கன் நேவி வந்துட்டு அவங்களுடைய கோஸ்டல்லேருந்து ஹை ஏரியாஸில் ஒரு பர்டிகுலர் ஷிப்பை வந்து இப்போ ரைடு பண்ணதில் அவங்க புதுசாக ஒரு மெத்துன்ற ஒரு வகையான ஒரு ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோடைய சோர்ஸை வந்து அவங்க விசாரித்து பார்த்ததில் அது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்குது. அதாவது ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். அதாவது என்னென்னா இது வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் அந்த பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது டைரெக்டாக அந்த பிளான்ட் விளையிறதை எடுத்து அந்த ட்ரக்கை வந்து பேக் பண்ணி மிச்சம் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறது, அதில் தான் ஒப்பியம் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிளான்ட் பேஸ்டு வெரைட்டிஸ்லேருந்து இப்போ லேப் பேஸ்டாக கெமிக்கல் பேஸ்டு சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டாங்க. இது வேர்ல்டுக்கு ஒரு பெரிய டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஏன்னா இந்த மெத்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய பிரெயினுடைய ஸ்டிமுலண்ட், அதாவது வந்துட்டு மிகப்பெரிய அடிக்ஷனு சொல்லப்படுது. நார்மலாக ஹெராயின் தான் வந்துட்டு இது வரைக்கும் அடிக்ஷனாக பார்க்கப்பட்டுச்சு. ஹெராயினோட இது ப்ரைஸில் காஸ்ட்லி, ஆனால் வந்துட்டு அடிக்ஷனில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றாங்க. அதுவும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாக டைரெக்டாக பாதிக்கப்படும். சரி, அதனால தான் வந்துட்டு இதை வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் இதை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதில் வந்துட்டு இந்த ஆப்கானிஸ்தான் எடுத்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் எப்படி நடந்துச்சுன்னா 2017-18 அந்த காலகட்டத்தில் யூஎன் இன்டர்நேஷனல் மிஷன் வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் ஆப்கானிஸ்தானில் இந்த ஓபியம் ப்ரொடக்ஷனை டோட்டலாக அந்த பிளான்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணப்போ அந்த டைம் பீரியடில் தான் இவங்க இந்த மெத்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதில் பெரிய லீப் எடுத்துருக்கிறாங்கன்னு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தவிர மிச்சம் வந்து நியூஸ் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். வேறு ஏதாவது நியூஸ், இப்போ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்துன்றது ஆப்கானிஸ்தானில் காமனாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஷிக்ஷா ஆர் கிளாஸ்ன்னுவாங்க. உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தா கிளியராக இருக்கும், இதுதான் அந்த மெத்துன்றது. இது வந்துட்டு இந்த கண்ணாடி பீங்கா மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு இந்த ட்ரக்குக்கு வந்துட்டு இவங்க வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க. இதை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி லேப்ல இப்போ ஆப்கானிஸ்தான் மிச்சம் கண்ட்ரீஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இது தவிர வந்துட்டு இந்த மெத்துக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு லீவ்ஸ், அந்த லீவ்ஸோடைய இது வந்துட்டு ஒரு ஷேப்பில் வந்துட்டு எடுக்கிறாங்க. அது வந்துட்டு ஆப்கானிஸ்தான் மலையில் வந்துட்டு அதோடைய பேர் வந்துட்டு எஃபிட்ரார் ஓமன்னுவாங்க. அது இயற்கையாகவே வளையக்கூடியது ஆப்கானிஸ்தான் மவுண்டைன் ரீஜனில். அது எந்தெந்த ஏரியானா ஹெல்ம்லேண்ட், கஸ்னி, வார்டாக், இந்த பிளேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யூபிஎஸ்சியில் மேப் பேஸ்டு கொஷினில் எவ்ரி இயர் ப்ரிலிம்ஸில் 5-7 கொஷின்ஸ் மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வரும் இந்தியன் அண்ட் வேர்ல்டு மேப்பில் இருந்து. அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, அது எந்த கண்ட்ரியை சேர்ந்ததுன்னு. ஸோ இந்த ஹெல்ம்லேண்டுன்றது கண்டிப்பாக நாமும் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஆப்கானிஸ்தான் ஏரியாவிலிருந்து இருக்குது. ஓகே, ஸோ இன் அடிஷன் டு தட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோடைய பேசிக்ஸ் பார்க்கலாம். இந்த மெத்தை வந்துட்டு மெத்தாமெட்டாஃபாமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெயினை வந்து டைரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. இது மெடிக்கலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் ஒபிசிட்டி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ இப்போதைக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், டிமாண்ட் ஃபார் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்க்ரீசஸ். பேசிக்கலாக இந்த COVID-19 நம்ம கண்ட்ரியில் வந்ததுனால வேர்ல்டு கண்ட்ரீஸில் நிறைய மாதிரி ஹாங்காங் மாதிரி கண்ட்ரீஸே கிட்டத்தட்ட அவங்க பெர்மனன்ட் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே $10,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. யூஎஸ்ஏவும் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் அப்ஜெக்டிவ் இந்தியாவும் பண்ணணும்னு ஒரு டிமாண்ட் வந்துட்டுருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக வந்தது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் யூனியன் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு 10,000 ஒரு மாதத்துக்கு போட்டு விடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு என்ன எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்
ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன் இஸ் இந்தியாஸ் பெஸ்ட் வெப்பன் ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னா இப்போ இன்னமும் வந்துட்டு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கலை COVID-19ன்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இம்போர்ட்டட் கேசஸ் நடந்துட்டு இருந்துச்சு, செகண்ட் ஸ்டேஜில் இண்டிவிஜுவல்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அது மூலயமா, தேர்ட் ஸ்டேஜில் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கும், ஃபைனல் ஸ்டேஜ் தான் எபிடமிக்னு டிக்ளேர் பண்ணுவாங்க ஐசிஎம்ஆர். இந்தியாவில் இன்னுமே செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் தான் இருக்கிறோம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு அடுத்த 14 நாள் ரொம்ப குரூஷியல். ஏன் அந்த 14 நாள்னா, அந்த 14 நாள் தான் இன்குபேஷன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு வைரஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டு அந்த 2 வாரங்கத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த 2 வாரம் தான் மேக்ஸிமம் டைம் பீரியடு. அப்போ வந்துட்டு யார் யார் ஐசோலேஷன் கண்டிஷனில் இருந்தாங்களோ அவங்க மூலிமா மிச்சவங்களுக்கு நோய் இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது. அதனால தான் இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. இந்தியா வந்து இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் பிரேக் பண்ணணுன்றதுல ரொம்ப குரூஷியலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து தான் வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸில் வந்துட்டு செக்ஷன் 144லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்தியாவில் மட்டும் இப்போ லேப் ஃபெசிலிட்டிஸ் ஐசிஎம்ஆர்னா சொல்கிறாங்க. போன வாரம் வரைக்கும் 5000 சாம்பிள்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் இப்போதைக்கு லேப் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னுமே வரக்கூடிய காலகட்டத்தில் 50,000-70,000 டெஸ்ட் ஒரு லேபில் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு யாரும் பயப்பட தேவையில்லை, கண்ட்ரியில் ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, புவர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள்ஸை டேக் கேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், கேன் சைனாஸ் மாடல் ஒர்க் ஃபார் த வெஸ்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னா இந்த சைனாவில் தான் வந்துட்டு இந்த வூஹான் ஏரியாவில் ஹியூபி ப்ராவின்ஸில் தான் வந்துட்டு இந்த நாவல் கொரோனா வைரஸ் அட்டாக்கான COVID-19 வந்துருந்துச்சு. சரி, அது வந்துட்டு வந்தப்போ என்னென்னா சைனா வந்துட்டு அதை எப்படி கட்டுப்படுத்துச்சுன்னா டாப் டவுன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாப் டவுன் மாடல், டாப் பாட்டம் மாடல்னுவாங்க. இந்த டாப் டவுன் மாடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இருக்காது சிட்டிசன்ஸுக்கு, அவங்களுக்கு ப்ரைவசி இருக்காது, ஈக்குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து வயலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, சைனா வந்துட்டு நம்ம இந்தியா மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. அவங்க வந்து ஒரே ஒரு பார்ட்டி தான் அங்கே இருக்குது, அது அத்தாரிட்டேரியன், ஒரு மிலிட்டரி பார்ட்டி மாதிரி சென்ட்ரலி கண்ட்ரோல் டாப் டவுன் மாடல் அவங்க யூஸ் பண்ணது. இந்தியாவில் நம்ம வந்து டோட்டலி ஆப்போசிட்டு, நம்மளுடைய சிஸ்டம் வந்து டோட்டலாக டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னுமே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது பாட்டம் அப் மாடல் தான். பாட்டம் அப் மாடலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்தோ வந்துட்டு ஒரு சஜஷன் தான் கொடுத்துருந்தாங்க, இந்தியாவில் வந்துட்டு நம்ம கர்ஃப்யூ சிட்டிஸை லாக் பண்ணுறது கூட, இந்த ஜனதா கர்ஃப்யூ ஃபாலோ பண்ணது கூட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம சிட்டிசன்ஸ்க்கு வாலண்டியர் மெஷராக தான் அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தார். நம்ம வந்துட்டு திணிக்கல மக்களுக்கு அத்தாரிட்டேரியனா. ஆனால் சைனாவில் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அது மூலிமா தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவில் வந்துட்டு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லேயே வந்துட்டு நெய்பர்ஹுட் கமிட்டிஸ் மூலிமா போலீசிங் ஆக்ஷன், அதாவது வந்துட்டு தேவையில்லாமல் வெளியில் வெளில வந்துட்டு அதிகமாக சுத்தக்கூடாது, ரெண்டாவது வெளில வரவங்க அந்த N95 marks கண்டிப்பாக வியர் பண்ணி தான் வரணும், அவங்களுக்கு வந்துட்டு N95 marks சைனாலே வந்துட்டு அதிகமாக அந்த ஷார்ட்டான டைமில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 லட்சம் N95 mask வந்து அந்த ஷார்ட்டான டைமில் சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சிட்டிசன் டேட்டா எல்லாம் ஆன்லைனில் இருக்கிறதுனால இந்த ஃபோனில் கியூஆர் கேட் டேட்டாவில் கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்ப அவங்களுடைய ஸ்டேட்டஸ் க்ரீனு எல்லோ ரெட்டுன்னு காமிச்சிரும். ரெட்டுனா அவங்க ஒரு டேஞ்சரஸ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், உடனே அவங்கள ஐசோலேட் பண்ணி ஹோம் குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருக்க முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.